அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் ஜுமாவுடைய நாளில் நம்முடைய துவாக்கள் விரைவிலேயே கபூலாகக்கூடிய திருக்குரானில் கூறப்பட்டுள்ள ஒரு அழகிய திக்ரதாம் பார்க்க போகிறோம் வர்ஹம் வான் தஹைருர் ராகிமின்

என் இறைவனே நீ என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக நீதான் கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக்க மேலானவன் திருக்குறானிலே கூறப்பட்டுள்ள இந்த துவாவை நாம் ஜுமாவுடைய நாளிலே திக்கராக ஓதும் பொழுது நம்முடைய துவாக்கள் மின்னல் வேகத்தில் கபூலாகும் ஜுமாவுடைய நாள் என்றாலே ஜும்மாவிற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது அதிலே நாம் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹாலா உடனடியாக பதில் தருவான் எனவே ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகிலிருந்து நாம் இஷா தொழுகை வரை இந்த ஒரு வசனத்தை நாம் திக்ராக ஒரே இருப்பில் அமர்ந்து முன்னூறு முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய அனைத்து துவாக்களும் நிறைவேறும் ஏனென்றால் இதில் அல்லாஹ் அல்லாஹாலா மிக்க கிருபையாளன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே என்று நாம் அழைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நம்முடைய துவாக்களுக்கு பதில் தரக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்து ரப் எகஃபிர் ரப்பே என்னை மன்னிப்பாயாக என்று கேட்கிறோம் இந்த ஜுமாவுடைய நாளிலே நாம் அதிகமாக இஸ்திகஃபார் பாவ மன்னிப்பு கேட்பது நம் மீது கடமையாக இருக்கிறது எனவே இந்த பாவ மன்னிப்பையும் பெற்றுத்தரும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் பதில் தரக்கூடிய இந்த ஒரு வசனத்தை நாம் இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஓதினால் நாம் இரண்டு நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளலாம் நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பையும் தேடிக்கொள்ளலாம் நம்முடைய துவாக்களுக்கு பதிலையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த ஒரே வசனத்தில் நம்முடைய இரண்டு விதமான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய இந்த திருக்குறானின் ஒரு வசனத்தை நாம் திக்கராக ஜும்மாவுடைய நாளிலே நாம் ஓதும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அமலாக நமக்கு மாறிவிடும் நிறைய பெரிய அமல்கள் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் கூட இது திருக்குறானின் ஒரு வசனம் இதை நாம் திக்கராக ஒரு முந்நூறு முறை ஓதுவது என்பது நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதுமானது இந்த திக்கிற முந்நூறு முறை ஓதலாம் ஆனால் இதனுடைய பலன்களோ எல்லையற்றதாக நமக்கு கிடைக்கிறது அதுவும் இந்த ஜிம்மாவுடைய நாளிலே நாம் ஒரு அமலை நாம் செய்தால் அதற்கு பல மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த வசனமானது மிகவும் சக்தி வாய்ந்த வசனமாக இருக்கிறது பாவ மன்னிப்பும் கேட்கிறோம் அல்லாஹுவிடம் நமக்கு தேவையானதையும் கேட்கிறோம் அல்லாஹுவை புகழக்கூடிய சொற்கள் அல்லாஹுவை புகழ்ந்தாலே நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு தாலாவை பார்த்து கொள்வான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பாவம் மன்னிப்பை பெற்றுத்தரும் இன்னும் அல்லாஹ்விடமிருந்து நம்முடைய துவாக்களுக்கு பதிலை பெற்றுத்தரக்கூடிய இந்த திருக்குறானின் வசனத்தை ஒரே இருப்பில் முன்னூறு முறை ஓதி அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஈருலகின் நன்மைகளை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹாலா நம் அனைவர் மீதும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரமத்துல்லாஹி வபரகாத்து